ஹாய், குட் மார்னிங். காலையிலே செம்ம கடுப்புட்டாங்க. இப்போ தான் இந்த இந்த அப்பா ரூமு, அப்பா ரூமுக்குள்ளே இப்போ தான் வரேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? அம்மாக்காக பாப்பு அந்த ஃபீல் வரணும், பாப்பு கூட இருக்கிற மாதிரி ஃபீல் வரணும்ட்டு இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா தூ குப்பையில் போகிறமே கவரில் ஓட்டி இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க. இருங்க, இதை எடுத்துக்கொண்டே இருக்கு, இந்த அம்மாவுக்கு இருங்க, இன்றைக்கி இருக்குது, இருங்க இருங்க, முதல்ல க பிரித்து எடுக்கிறேன். பாப்பு ஞாபகம் உனக்கு இருக்குது, சரி இந்த பொம்மையை பாப்புவோ யூஸ் பண்ணிக்க, இதை பார்த்த பாப்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா தூக்கி கவரில் போட்டு குப்பையில் போட்ட மாதிரி போட்டு வச்சுட்ட. நான் எதை வாங்கி தந்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சா? என் காசெல்லாம் இப்படியே தண்டம் பண்ணிட்டே போ, போ என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் போறேன். எப்படி பேசிட்டு போறேன் பாருங்க. அவன் பேசுறதே நீ தப்புல, என்ன சும்மாவா பேசுறான் பேசுறான் சொல்லு. உங்க கஷ்டம்தானே வாங்கி கொடுத்துருக்கான், பாப்பு நாவமா இருக்கிறான்னு சொல்லித்தானே வாங்கி கொடுத்துருக்கான். அப்ப இது என்ன விலை? இது 2000 ரூபாய்க்கு மேல இருக்குங்க. 2000 ரூபா கொஞ்சம் பணம் கஷ்டத்தில் இருக்கிறான் இல்லையா? இருந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாம உனக்கோசரம் வாங்கி கொடுத்துருக்கான இல்ல? சரி, வேலை முடிஞ்சா சும்மா வீட்டில் படுத்திருக்கும் போது அது கட்டி பிடிச்சி படுத்திருந்தா பாப்பு நாம கொஞ்சம் எல்லாம் மறந்துருமல்ல, பாப்பு கூட இருக்கிற மாதிரி இருக்குமல்ல. ஆனா நீ அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருள் நீ எதை பார்த்தாலும் 2 நாளைக்கு வச்சிருக்கிற, உடனே தூங்கி மூளையில போட்டுற. ஏன் இப்படி எதை பொருள் வாங்கினாலும் 2 நாளைக்கு தான் வச்சிருக்கிற. கொஞ்சம் கூட மன கஷ்டத்தை பத்தி உனக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்க? இது எது இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப அடுக்கு போய் பாப்பு பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம சமையல் வேலை செஞ்சு புடிச்சு போட்டு இங்க வந்து ரசம் கசம் கலக்கும் போது நம்ம கையில ரசம் கலக்கிட்டு இருந்தா இந்த பொம்மை பக்கத்துல இருக்கும் பார்த்தா ஆயா ரசம் கொஞ்சம் குடுன்னு கேக்குற மாதிரி இருக்குது. சரி, நம்ம இது மீது அப்ப பார்த்தா பொம்மையா இருக்குது. ஆமா, மனசு கஷ்டமா இருக்கு. என்னோட பாப்பு வந்தா ரசம் கேப்பாள, இது ஏன்னா இது வாய் திறக்க மாட்டேங்குது போது எனக்கு ரொம்ப மாதிரியா ஆயிடுது. எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டேங்க. இது ஏன் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவங்ககிட்ட சொன்னா எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. உண்மை சொன்னா எதுக்கு சண்டைக்கு வர்றான்? இந்த மாதிரி பாப்போமா நாவமா இருக்கணும் வச்சு வாங்கி கொடுத்தீங்களா? வச்சிருந்தீங்களா? இது வச்சிருந்தா எனக்கு எச்சா தான் நாவம், பாப்பு நாவம் வருது, எனக்கு மன உடைச்சல் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மை சொல்லி போக வேண்டியதுதானா? உண்மை சொன்னா அவன் எடுத்து பேசுறான். இல்ல, நீங்களே வச்சுக்கணும், பாருங்க, இந்த தொட்டு பாருங்க. ஆமா, போ, பாப்பாவை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியே இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஃபீலிங். ரொம்ப பாப்பு நாவும் ரொம்ப அதிகமா வருது எனக்கு. அதனாலதான் சொன்னது. ஆமாங்க, கொஞ்ச நேரம் வைக்கிறதுக்கே எனக்கு இப்படி இருக்குது. உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் நான் கவர்ல போட்டு வச்சுட்டேன். வச்சுட்டியா? ஆமா, நான் சொன்னேன் கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். நீங்க அவங்க நேரடியா உண்மை சொல்லி